ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு உயர்தரமான சோப்புத்தூள் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஈரம் இல்லாத வாளி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஜி சால்ட் வந்து ஒரு 400 கிராம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷிங் சோடா 1 கிலோ சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 800 கிராம் சேர்த்துக்கோங்க. அடுத்து டிஎஸ்பி வந்து ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கேங்க. டினோபால் 40 கிராம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தான் கெமிக்கல் ஸ்டோரில். ரொம்ப கஷ்டமான மெத்தட்லலாம் நான் சொல்லலை. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலையே. இப்போ வந்து இதில் ஆசிட் சிலரி ஒரு 400 கிராம் அளவுக்கு இதை ஊற்றிக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ அளவு சோப்புத்தூள் வர்றதுக்கு ஆன அளவுங்க. நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும், துணிக்கெல்லாம் எந்த ஒரு பேடானதும் ஏற்படாது. இந்த மாதிரி ஆசிட் சிலரி ஊற்றின உடனே அப்படி நல்லா பொங்கி வரும். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹீட் வர வெளியேறும். வாளி தொட்டு பார்த்தா கூட சைடில் ஹீட்டாக தான் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து மாறி அது வந்து அப்படி பவுடர் தன்மையாக அடுத்து மாறுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண தான் அது வரையும் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ரவை மாதிரி எப்படி பொழு பொழுன்னு இருக்க பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஜல்லடை எடுத்து சளிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கலர் கிரானுவல்ஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கி இதை போட்டிருக்கோம். இது ஒன்லி சும்மா அழகுக்காக மட்டும்தான், நம்ம திருப்திக்காக. மற்றபடி வந்து அந்த கிரானுவல்ஸ் ஒன்றும் நமக்கு துவைக்கிறதுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. இப்போ இதை வந்து எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வாசனைக்கு நம்ம வந்து சென்ட் வந்து மட்டும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாகவே நமக்கு தேவையான சோப்புத்தூளை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ சர்ஃபெக்சல் சென்ட் வந்து நான் 1 பாட்டில் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவருக்கு விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதையும் சென்ட்டும் எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கலந்து விடுங்க. நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே அளவே வாங்கி இந்த அளவு நீங்கள் செய்யும்போது நமக்கு கையும் வலிக்காது. இது 2 மாதத்துக்கு மேலேயே நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 கிலோ வரும் நமக்கு. அழகாக வந்து நம்மளே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கலந்து விடணுங்க. இப்போ கை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட தன்மையெல்லாம் மாறிடும். கட்டி இல்லாமல் இருக்கான்னு மட்டும் நம்ம உள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டோம்னா சரியாயிடும். பாருங்கள் நல்லா மணல் மணலாக வந்துருச்சு, அழகாக. இப்போ நம்ம வந்து எடுத்து பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம். இது 1 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நம்ம உடனே புழங்கினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஏற்படாது. இப்போ நம்மளோட உயர்தரமான சோப்புத்தூள் தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.